மடக்கைகள் கழித்தல் சோ நேத்து நாம கூட்டல் பார்த்தோம் புள்ளல் பிரிகோட்டுடனான மடக்கைகள் கூட்டல் பார்த்தோம் இன்னைக்கு அடுத்த தொடர்ச்சியா பிரிகோட்டுடனான மடக்கைகள் கழித்தல் பார்ப்போம் उदाहरण उदाहरण प्रच्न அதேபோல பாவுண்டு தசம் 60 78 சோ இதுல சின்ன பிரச்சனை உண்டிக்கிற சோ இத கொஞ்சம் கவனிச்சு கொள்ளு ஓகேயா 0 தசம் 94 88 அப்படியே வருது சரி போல லோக கவனிச்சு கொள்ளுவோம் இதுல சின்ன பிரச்சனை உண்டிக்கிற கடன் எடுக்கிறதுல சரிதானே கடன் எடுக்கிறதுல சின்ன பிரச்சனை வரும் சோ கவனிச்சு கொள்ளுங்க ஹம்தான் 94 88 நாலாவது கேள்வி பாவுண்டு தசம்
எட்டாவது கேள்வியை பாப்போம். பவுண்ட் தசம் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஆறுல இருந்து கழிக்க போறாங்க ஒன்று தசம் எண்பத்தி எட்டு பதினாறு. ஓகே பாருங்க புள்ளல், ஆறுல ஆறு போனா பூஜ்ஜியமே, அதுல சிக்கல் இல்ல. பூஜ்ஜியத்துல ஒன்று போற இல்ல, பத்துல ஒன்று போனா ஒன்பது, அதுவும் ஓகே. மூன்றுல எட்டு போற இல்ல, எங்க இருந்து கடன் எடுக்கிற? பூஜ்ஜியத்திலிருந்து கடன் எடுக்கலா? சோ நாங்க வெறிய ஒரு பூஜ்ஜியத்தை யோசிச்சு அதுல இருந்து இது கடன் எடுப்போம். எடுத்தீங்கண்டால் இது நேரொண்டே எடுக்கிற. சோ பத்து, பத்துல இருந்து அங்கால போனா பதிமூணு, பதிமூணுல எட்டு போனா அஞ்சு, சோ இதுல ஒன்பது மிச்சம், ஒன்பதுல எட்டு போனா உண்டு. சோ இங்கால பா உண்டு வரணும், சரிதானே? சோ பா உண்டு, பா உண்டும் பா உண்டும் பா ரெண்டு, பா ரெண்டுல நேரொண்டா கழிக்கணும். அதாவது மறை ரெண்டுல கழிக்கணும் நேரொண்ட, மறை ரெண்டுல நேரொண்ட கழிக்கிற நேரம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஓர் எண்ணை கழிக்கிறதுக்கு பதிலாக அதுல எதிர்த்திசையை கூட்டலாம். அது எதிர்த்திசையை கூட்டுறது, மறை ரெண்டுல இருந்து நேரொண்ட கழிக்கிறதுக்கு பதிலாக எட்டாம் ஆண்ட படிச்சிருப்பீங்க நீங்க, மறை ஒண்ட கூட்டலாம், எதிர்த்திசையை கூட்டலாம். சோ எதிர்த்திசையை கூட்டினா அப்படில்ல, மறை ஒன்னோட எதிர்த்திசை நேரொண்டாகிற, நேரொண்டோட எதிர்த்திசை மறை ஒண்டாகிற, மறை ஒண்டை மறை ரெண்டே சேர்த்தா பா மூணு. இந்த விட யாரு சரி வந்துதா? பா த்ரீ, பா மூணு. இது ஏற்கனவே பா ரெண்டு இடத்துல ஏன் உங்களுக்கு கடன் கொடுத்ததோண்டி இக்கையா? சோ இரண்டும் சேர்ந்து பா ரெண்டு, பா ரெண்டுல இருந்து நேரொண்ட கழிக்கல், இது நேரொண்டே பாருங்க கணக்குல, நேரொண்டு தானே ஓம், நேரொண்ட கழிக்கல இரண்டும் கூட்டுப்பட்டு பா மூணு வரணும், சரிதானே? அப்ப பா ரெண்டுல இருந்து கழிக்கோணும் நேரொண்ட, சோ ரெண்டும் கூட்டுப்படும் பா மூணு வரணும். சோ பா மூணு தசம் பதினஞ்சு தொண்ணூறு. கிளியரா புள்ள? விலங்க இல்லாட்டி கேட்டுக்கொள்ளணும். ஒன்பதாவது ஆன்சர் போடுங்க. பா ஒன்று தசம் இருபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு. ஃபர்ஸ்ட் மினுஹா அஜ்வாத் இருபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு. பேர் வாசிக்கல, பேர் ஓடு. தில்ஷான் ஹம்தான் ஹனா ஜெயித் மனாசிர் அடே பேர் ஒழுங்கா வேற விலங்கு வாசிக்கிறடா. அபிமன் ஹயா அஸ்மா ஓகே ஷன்ஃபரா ஓகே. இதுல புள்ள இந்த புதுசா கிளாஸுக்கு ஜாயின்ட் ஆகினாக்கா கவனிங்கோ, இது பேமெண்டோட போற ஒரு குரூப், ஃப்ரீ கிளாஸ் இல்ல. ஸோ இந்த வீக் மட்டும்தான் நான் ஃப்ரீ அந்த பொது குரூப்புக்கு ஃப்ரீயா லிங்க் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து லிங்க் வராது. ஸோ நீங்க கிளாஸ்ல சேரணுமா இருந்தா எனக்கு 1000 ரூபீஸ் கட்டிட்டு என்ன செய்யணும், இத ரிசிப்ட வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. என்ன நீங்க குரூப்புக்குள்ள ஆட் ஆகி கொள்ளிடும். ஸோ இந்த வீக் மட்டும்தான் ஃப்ரீ கிளாஸ் இருக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃப்ரீ கிளாஸ் இருக்காதா? ஓகே ஓகேகள். கழித்தல் பார்த்தோம், நேற்று கூட்டல் பார்த்தோம், சரிதானே? ஓ மந்த்லி, மந்த்லி பீஸ் தானா? சோ கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம், இப்ப பார்க்க போறோம் பெருக்கல். சோ அதையும் பார்த்துக்கொள்ளுவோம். பெருக்கிறது பிரிகோட்டுடனான மடக்கைகள் பெருக்கலை பார்ப்போம் பிள்ளை. முதலாவது நான் செஞ்சு காட்டுறேன், அதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சு கொள்ளுவோம், சரிதானே? ஃபர்ஸ்ட் ஒன் பா உண்டு தசம், எல்லாரும் படிச்ச விஷயம் தான், திருப்பி இருக்க ஞாபகப்படுத்திட்டு போறோம். ரெண்டால பெருக்குவோம் ஈர் சைபர் சைபர் ஈர் மூன்று ஆறு ஈர் ஒன்று ரெண்டு ஈர் ஆறு பன்னெண்டு. சோ அந்த பன்னெண்டுல எங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு இலக்கம் வந்தாச்சு. தசம் வைக்கணும் மீன தானே, நாலு இலக்கத்துக்கு பிறகு எண்ணிக்கை தானே வைக்கிறேன். சோ நாலு இலக்கம் வந்தாச்சு, அதுல மிஞ்சி வாரோண்டு நேரொண்டு. ஏன் இது பிரிகோட்டுடனான மடக்கை, பிரிகோட்டுடனான மடக்கையில வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே நேரெண்கள், எனவே மிஞ்சிரண்ணும் நேரன். சோ ஒன்று மிச்சம் ஈரொண்டு ரெண்டு, அது பா ரெண்டு. சோ பா ரெண்டோட நேர் ரெண்டு சேர்த்து தனியின போடணும், பா ரெண்டும் நேரொண்டும் பா ஒன்று. எனவே பெருக்கினா வார விட பா ஒன்று தசம் இருபத்தி ரெண்டு அறுபது. திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க புள்ள. இப்ப ஈராறு பன்னெண்டுக்கு ரெண்டு எழுதினீங்க, அப்ப நாலு இலக்கம் வந்தாச்சு, அப்ப மீதி வாரம் உண்ட நீங்க தசத்துக்கு இங்கலே போடணும். சோ தசத்துக்கு அங்கல சேர்க்கல, அது நேரொண்ட தஞ்சேக்கணும், நேரொண்ட நீங்க வேறையா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி இந்த ரெண்ட பா உண்டால பெருக்குங்க, ரெண்ட பா உண்டால பெருக்கினா பா ரெண்டு. திருப்பி அது ரெண்டையும் கூட்டுங்க, பா ரெண்டோட நேரொண்ட கூட்டக்கல கழிபடுகிறேன், ரெண்டுல ஒன்று போனா
உண்டு என்ன உண்டு பா உண்டு ஓகேயா நான் நினைக்கிறேன் விளங்கிக்கும் உண்டு சோ ரெண்டா நான் திருப்பி ஒருக்கா சரி திருப்பி ஒருக்கா பாருங்க ரைட் வளமையான மார்க்கி பெருக்குங்க இர் பூச்சியம் பூச்சியம் இர் மூண்டு ஆறு இரண்டு ரெண்டு இர் ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு இதுக்கு மேல நீங்க இதுல எழுதப்படா பன்னெண்டு எழுதியலாம் ஏன் தசத்துக்கு அங்கால போடும் தசத்துக்கு நேரம் ரசம் வைங்க எண்ணி வைக்கணும் நாலு இலக்கம் நாலு இலக்கம் அப்ப மீதி ஒன்ன நேர் ஒன்று நினைச்சு கொள்ளுங்க மீதி ஒன்று நேர் ஒன்று திருப்பி ரெண்ட ஒண்ட பெருக்குங்க ரெண்ட ஒண்டால பெருக்கினா பா ரெண்டு சோ பா ரெண்டையும் நேர் ஒண்டையும் கூட்டுங்க பா ரெண்டையும் நேர் ஒண்டையும் கூட்டித்தான் இவடத்த போடுவோம் சோ ஈ ரெண்டு ரெண்டு பா ரெண்டு பா ரெண்டுல நேர் ஒன்று போனா பா ஒன்று இரண்டே சேர்த்தா பா ஒன்று விடவாரு ஏன் இது மறை ரெண்டு இது நேர் ரெண்டு கூட்டும் போது களிபடும் ரெண்டுல ஒன்று போனா உண்டு திசை உண்டு சோ இது விட பா ஒன்று தசம் இருபத்தி ரெண்டு அறுபது ஓகே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் ரெண்டாவது கேள்வி சோ மூன்றாவது கேள்வியும் பார்த்து கொள்ளுங்க பா ஒன்று தசம் ஏழாயிரத்தி மூணு பா ஒன்று தசம் ஏழாயிரத்தி மூன்று பெருக்க போறீங்க எத்தனை ஆளு நாலு ஆளு ஓகே நாலு ஆளு பெருக்கி பார்ப்போம் நா மூணு பன்னெண்டு சோ ரெண்டு நா சைபர் சைபர் மூணு நா சைபர் சைபர் நாலு இருபத்தி எட்டு சோ இரண்டு மிச்சம் என்ன ரெண்டு நேர் ரெண்டு மிச்சம் நா ஒன்று நாலு பா நாலு சோ மறை நாலு மறை நாளோட நேரம் என்ன சேர்த்தா பா ரெண்டு வெரி குட் பா ரெண்டு தசம் எண்பது பன்னெண்டு வெரி குட் சோ எனக்கு நாலாவது ஆன்சர் போடுங்க போத் ஒன் பாஞ்சி தசம் ஐம்பத்தி மூணு பூஜ்ஜியம் எட்டு ஹம்தான் தில்ஷான் மதுஷா சுஜன் அஃப்லல் மடக்கைகள் வகுத்தல் மைக்குகளை ஓஃப்ல வச்சுக்கொள்ளுங்க தேவைப்பட்டா ஒன் பண்ணி பேசுங்க வகுத்தல் கரைச்சல் ஆயிக்கப்படா வகுப்புல மைக் சரிதானே சோ வகுத்தல் பார்ப்போம் அதுல முதலாவது சிறு உதாரணமா விளங்கப்படுத்த போறேன் முதலாவது கேள்வி சோ நான் நேரடியா வகுத்தல் முறைக்கு போறேன் பா ஒன்று தசம் பார்த்துக்கொள்ளுங்க புள்ள அறுபத்தி ஒன்று முப்பது இரண்டால வகுத்து பார்ப்போம் சோ ரெண்டால வகுக்க பொதுவாக ரெண்டால தன் வகுக்கிறதுக்கு வார எக்ஸாம்ல மூன்றால அல்லது ரெண்டால சோ பா ரெண்ட நீங்க பா ஒன்று தசம் அறுபத்தொண்டு முப்பது இரண்டால வகுக்க போறீங்க கவனமா பார்த்துக்கொள்ளணும் இங்க என்ன செய்யணும் என்றாலும் இங்கேயும் அதே வேலைக்கு சோ பா ஒன்றுக்குள்ள ரெண்டுகள் அடங்குறல்ல நல்லா பார்த்துக்கொள்ளணும் பா ஒன்றுக்குள்ள ரெண்டுகள் அடங்குறல்ல சோ நீங்க அதை பா ரெண்டு ஆக்கணும் எப்படி பா ரெண்டு ஆக்குற பாத்துக்கொள்ளுங்க இதை நீங்க பா ரெண்டு ஆக்கணும் ரெண்டு மடங்கு ஆக்கணும் சோ இதை பா ரெண்டு ஆக்கிட்டு எங்களுக்கு தெரியும் ஒன்றை சேர்த்தா தானே பா ரெண்டு ஆகுற சோ இங்கல மறையொண்ட சேர்த்தா அங்கல நேரொண்ட சேர்க்கணும் சோ பதினாறு நூத்தி முப்பது ஆக்கணும் விலங்கினோ தெரியா சரிதானே பாருங்க பா உண்டுக்குள்ள ரெண்டுகள் அடங்குறல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும்னா பா உண்ட பா ரெண்டு ஆக்கணும் அப்பதான் பா ரெண்டுக்குள்ள ரெண்டுகள் அடங்குற சோ அதாவது அத மடங்காக்கணும் புள்ள அத மடங்காகிறதுக்கு நாங்க என்ன செய்யற பூச்சியத்திலிருந்து ஒண்டை எங்களுக்கு எடுத்து அங்களுக்கு நேரொண்டை கொடுக்குற எங்களுக்கு மறையொண்டை எடுத்துக்கொள்ற சோ இது பா ரெண்டு ஆகுற நேரம் அங்கால ஒன்று சேர்ந்தது பதினாறு ஆகும் நல்லா பாத்துக்கொள்ளணும் சோ இப்ப பிரிக்கலாம் பா ரெண்டுக்குள்ள ரெண்டுகள் பா ஒரு முறை பதினாறுக்குள்ள ரெண்டுகள் எட்டு முறை ஒன்றுக்குள்ள இல்ல பதிமூன்றுக்குள்ள ஆறு முறை ஒன்று மீதி பத்துக்குள்ள அஞ்சு முறை ரெண்டால பிரிச்சுக்கிற விளங்கினா பா ஒன்றுக்குள்ள ரெண்டுகள் அடங்காது அடங்காதுண்டா உள்ளுக்கு வராது மீதி வரும் சோ நாங்க அப்படி வாராம மடங்காக்கி கொள்ளணும் உதாரணம் சொல்லுமே மூணு இருந்தா நாலு ஆக்கணும் அஞ்சு இருந்தா ஆறு ஆக்கணும் இல்லையா அதாவது இந்த இடத்துல ரெண்டு இடம் மடங்காக்கணும் சோ நான் ஒன்றை ரெண்டு ஆக்குறேன் ஒன்றை ரெண்டு ஆக்கல எங்களுக்கு நாங்க ஒன்று கடன் எடுத்தது போல அங்களை கொண்டு கொடுக்கணும் சோ தசத்துக்கு அங்கல நேரொண்டை கொடுத்தா அது பதினாறு நூத்தி முப்பது ஆகுற சோ ரெண்டு அலை பிரிச்சு விடுங்க ரெண்டுக்குள்ள ரெண்டுகள் ஆறு முறை பதினாறுக்குள்ள ரெண்டுகள் எட்டு முறை ஒன்றுக்குள்ள இல்ல பூஜ்ஜியத்துல பதிமூன்றுக்குள்ள ஆறு முறை பத்துக்குள்ள அஞ்சு முறை இப்ப நீங்க ஒரு கேள்வி வரலாம் அப்ப இந்த ஒன்றுக்குள்ள இல்லாட்டி பூச்சியம் போடுறது இல்லையா இல்ல இந்த ரெண்டு எண்ணையும் சேர்த்து பார்க்கணும் ஓகேயா இன்னொன்று பார்ப்போம் இது கொஞ்சம் சிக்கல் தான் ரெண்டாவது கணக்கையும் பார்ப்போமே
பதிமூணு சேர்த்து பாக்கல இப்ப இந்த ஒன்றுக்குள்ள இல்லையேடா ஒன்றுக்குள்ள இல்லாட்டி பூச்சியம் சேர்த்துட்டு தானே பாக்குற பதினாறுக்குள்ள ரெண்டுகள் எட்டு முறை ஈரெட்டு பதினாறு கழிச்சா பூச்சியம் ஒண்ட கீழ இறக்குற ஒன்றுக்குள்ள இல்லாட்டி பூச்சியம் போடுற திருப்பி மூண்ட கீழ இறக்குற பதிமூணுக்குள்ள ரெண்டுகள் ஆறு முறை ஆறு ரெண்டு பன்னெண்டு சோ கழிச்சா உண்டு பூச்சியத்தை கீழ இறக்குனா பத்துக்குள்ள ரெண்டுகள் அஞ்சு முறை அது வளமையான மாதிரி தானே அதுல சிக்கல் இல்ல சோ இந்த இடத்துல இந்த ஒன்றுக்குள்ள பாக்கா பாக்குறல நாங்க பதினாறுக்குள்ள சேர்த்து பாக்குறோம் ஏன்னா ஒன்று சேர்த்துனே தானே சோ ரெண்டாவது கணக்கையும் செஞ்சு பார்ப்போமே அதே போல உதாரணமா சோ ரெண்டாவது கணக்கு பாருங்க பா ரெண்டு தசம் நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு சோ நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து அறுபத்தி ஆறு சோ இத மூணால பிரிப்போமே இப்ப எங்களுக்கு தெரியும் பா ரெண்டுக்குள்ள மூன்றுகள் அடங்குற இல்ல சோ மூன்றுட மடங்கு ஆக்குறதுக்கு அதை மூண்டாக்கணும் இல்லையா சோ பா ரெண்ட நான் பா மூணு ஆக்குறேன் சோ பா ரெண்ட பா மூணு ஆக்குனா ஒன்று சேர்த்தேக்கிற மறைப்பக்கம் சோ நேர்பக்கம் இன்னொண்ட சேர்த்துங்க பதினாலு ஐநூத்தி அறுபத்தி ஆறு சோ இப்ப பிரிங்க மூன்றுக்குள்ள மூன்றுகள் பா ஒரு முறை தசத்துக்கு நேர தசம் பதினாலுக்குள்ள மூன்றுகள் நாலு முறை பன்னெண்டு இல்லையா சோ ரெண்டு இருபத்தி அஞ்சுக்குள்ள எட்டு முறை மூவட்டு இருபத்தி நாலு கழிச்சா உண்டு பதினாறுக்குள்ள அஞ்சு முறை சோ ஐ மூன்று பதினஞ்சு கழிச்சால் உண்டு சோ பதினாறுக்குள்ள அஞ்சு முறை அப்படி தொடர்ந்து பிரிச்சுக்கிட்டே போகலாம் நாலு இலக்கம் வந்தா போதும் எங்களுக்கு சரிதானே சோ பா உண்டு தசம் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏலா ஏலா மடங்காக்காம செய்யலா இல்லையா தசத்தில் எடுக்க இயலாது நல்ல விளைவிக்கணும் அதான் நீங்க விசேஷம் பார மடங்காக்கவே வேணும் ஏலா ஏலா எது இதையா உச்சம்னு போட்டு செய்யலா ஏனண்டா மலிதி பிரிகோடு இல்லையா இல்ல இல்ல அப்படி போட்டுற இல்ல ஏண்டா இங்க உள்ள பிரச்சனைக்கிற என்னண்டா இது நேரன் இது மறையன் இது நீங்க சொல்லுங்களே பாரண்ட சைபர்ண்டு போட்டாச்சு பாரண்டுக்குள்ள மூண்டு பூச்சிய முறை போட்டாச்சுன்னு வைங்களே இந்த பாரண்ட் எப்படி அங்கல சேர்க்கிற நீங்க இது மறை இலக்கமையா ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோமே தசத்துக்கு அங்கல வாரது நேர் இலக்கம் உண்டு சோ நேர் இலக்கத்தோட மறை இலக்கத்தை சேர்க்கல வேற பிரச்சனை வாரு கூட்டல் கழித்தல் பிரச்சனை உண்டு வாரு சேர்க்கலாம் இருபத்தி நாலுன்னு எடுக்கலாம் இருபத்தி நாலுன்னு எடுக்க இயலாத பிரச்சனையில தான் நாங்க இந்த வேலையை செய்யறேங்க விளங்கிட்டோம் சோ இது பிரிகோட்டுடனான மடக்கைகளுக்கு மட்டுமே நேரெண்களை போட்டு குழப்பிக்கல வேணும் இது வளமையான வகுத்தல் அது நேரெண்களுக்கு சோ பாண்டு வந்தால் மடக்கையில மட்டும்தான் அது வார அந்த பிரச்சனை வார பாண்டு வந்தா மட்டும்தான் இந்த சிக்கல் போற நீங்க ரெண்டையும் சேர்த்துக்கல வேணும் இங்க உதாரணம் சொல்லு நேர் ரெண்டு உண்டு நேர் ரெண்டு வந்திருந்தா நீங்க சொல்றது ஓகே ரெண்டுக்குள்ள அடங்குறல்ல பூச்சியம் தசம் இருபத்தி நாலுக்குள்ள எட்டு முறை அது ஓகே சோ பாண்டு வந்தா அந்த பிரச்சனை வார ஓகேயா சோ ட்ரை பண்ணி பாருங்க சரியா இப்ப நீங்க ஒன்றும் இல்ல அது மடங்காக்கி கொண்டு செஞ்சு போற சோ எனக்கு மூன்றாவது ஆன்சர் போடுங்க பா எண்பது ஐம்பத்தி நாலு மூன்றாவது ஆன்சர் போடுங்க சோ புள்ள பாருங்களேன் மூன்றாவது பாருங்களேன் சேரும் செஞ்சு விடுறேன் சோ மூன்றாவது கேள்வி பா ஒன்று தசம் ஏழாயிரத்தி எட்டு தானே இப்ப நீங்க ஓலவல் படிக்கிற நீங்க வகுத்தல்ல பில வரையலாம் இது இது ஓகே இதுல எல்லாம் பில வரையலாம் ஓலவல் படிச்சு கொண்டு இந்த வகுத்தல் படிச்சு டீக்கலாதே இந்த சிஸ்டத்தை மட்டும் தான் படிக்கணும் நீங்க இங்க சோ ரெண்டால வகுக்க போறோம் நான் சொன்னேன் பா ஒண்ட ரெண்டுகள் அடங்குற இல்ல எனவே ரெண்டு மடங்கு ஆக்குவோம் பா ரெண்டு ஆக்குவோம் சோ பா ஒண்ட பா ரெண்டு ஆக்குனால் சோ ஒண்டு அங்கல செய்யறோம் அப்ப பதினேழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பதினேழு எப்போதும் சேர்த்து பாருங்க ஒன்றுக்கு வேற ஏழுக்கு நேரம் பார்க்க வேணாம் பதினேழுன்றது ஒரு இலக்கம்னு நினைச்சு கொண்டுதான் நீங்க ரெண்டால பிரிக்கணும் இல்லையா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒன்றுக்கு தனியா பார்க்க வேணாம் அது பதினேழு நினைச்சு கொண்டுதான் பார்க்கணும் சோ ரெண்டால பிரிப்போம் ரெண்டுக்குள்ள ரெண்டுகள் பா ஒரு முறை பதினேழுக்குள்ள ரெண்டுகள் எட்டு முறை பதினாறு கழிச்சா உண்டு பத்துக்குள்ள அஞ்சு முறை இல்லையா சைபருக்குள்ள சைபர் முறை எட்டுக்குள்ள நாலு முறை வெரி குட் சோ பா ஒன்று தசம் எண்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் நாலு வெல் டன் அதான் ஆன்சர் சோ மூன்றாவது குறிய ஆன்சர் பாவுண்டு தசம் எண்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் நாலு வெரி குட் பா ரெண்டு தசம் எண்பத்தி ஏழு பத்து ஷம்ரான் இமாத் ஷம்ரான் ஹனா எண்பத்தி ஏழு பத்து முஹன்னத் எண்பத்தி ஏழு பத்து பாபுனு ஹாஜரா கிளாஸ் லிங்கிக்கா ஓம் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க போன் நம்பர் இருக்குதானே ஃப்ரம் மதுஷா டு மீ ஓகே அபிமன் அஸ்மா ஹாரிஸ் நிஷ்மா
பார் ரெண்டா பா மூணா நிறைய பேர் மூணு போட்டு சில பேர் ஒரு ஆள் உண்டு வருது பால பிரச்சனை உண்டிக்கு போல கடைசி கணக்குல அப்போ முகா ஹம்தான் 87:10 தில்ஷான் ஓகே சோ கடைசி கணக்கையும் பார்த்துடுவோம் லாஸ்ட் ஒன் பவுண்ட் தசம் 61:30 பவுண்ட் தசம் ஆறாவது கணக்கு இல்லையா பவுண்ட் தசம் 61:30 பிரிக்க போறீங்க எத்தனை ஆள் மூணு ஆள் சோ ஒன்றுக்குள்ள மூன்றுகள் அடங்காது இல்லையா ஒன்றுக்குள்ள மூன்று அடங்காது இப்ப ஒன்று சேர்த்து சரி வராது இன்னொரு ரெண்டை சேர்க்க போறேன் நான் சோ இது பா மூண்டு ஆக்குறேன் சோ பா மூண்டு ஆக்குறதுக்கு நான் ரெண்டை சேர்த்து இருக்கிறேன் சோ அங்கல பக்கமும் ரெண்டை சேருங்க 26:130 ஒன்று சேர்த்தா அடங்காது இல்லையா ஒன்றுண்டா ரெண்டுலேயே ஆகும் சோ ரெண்டை சேர்த்துங்க அந்த இல்லையா அறிவுக்காக தந்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய கணக்கு வராது உங்களுக்கு சோ இது மூண்டாகுனா 26 ஆகும் சோ மூண்டால பிரிங்க பா ஒன்று தசம் இது விளங்கினா பிள்ளை ஏன் மூண்டு வந்தது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் வாரத நீங்க அட மடங்காத்தான் மாத்தணும் இல்லையா ரெண்டுண்டா ரெண்டு மடங்காக்கணும் மூன்றால பிரிக்கிறேன்னா மூணுட மடங்காத்தான் மாத்தணும் சோ ஒண்ட ரெண்டா கேளாதே ஒண்ட மூணாக்கணும் ஒண்ட மூணாக்குறத நீங்க மறை ரெண்டு சேர்க்கணும் இங்கல இங்கல மறை ரெண்டு சேர்த்தா அங்கல மறை நேர் ரெண்டு சேர்க்கணும் சோ தான் 26 வாரம் இப்ப பாருங்க பாவுண்டு தசம் 26 8 24 கழிச்சா 2 21 7 கழிச்சா 21 3 1 0 சோ 87:10 இல்லையா எத்தனை வரும் பவுண்ட் தசம் 8 7 1 0 சோ நான் நினைக்கிறேன் வகுத்துல நீங்க பெரிய இஷ்யூவா எடுத்துக்கொள்ளவானாம் இல்லையா முக்கியமா சில நேரம் வகுக்கிற நேரம் மடங்கு இல்லாட்டி நீங்க மடங்க மட்டும் சேர்த்துக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டா ஓகே அப்ப நாங்க மடக்கையில அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா இன்னும் நாங்க மடக்கையில கேள்விக்காக கணக்குக்கு போறோம் மடக்கை அட்டவணையை உபயோகித்து பெருமானம் காணல் 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்ச நீங்க ஓலவல்லையும் கட்டாயம் நீங்க செய்ய வேணும் உங்களுக்கு 5 அல்லது 6 மார்க்ஸுக்குரிய கேள்வி வார பொதுவாக 6 அல்லது 5 பாட்டுல வார கனவளவு பாடத்தோட சேர்ந்து வார சோ நான் பாஸ்ட் பேப்பர் கேள்வியும் போட்டிருக்கிற அதுல நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச விஷயம்தான் வர்க்கமூலம் இல்ல ஞாபகம் வைக்கும் நினைக்கிறேன் சோ உன்ன செஞ்சு பார்த்து கொள்வோம் வர்க்கமூலம் 6.78 இதுட பெருமானத்தை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி காணப்போறோம் சோ ஸ்டெப்ப பார்த்து கொள்ளுங்க முதலாவது நாங்க என்ன செய்யறோம் என்றால் இத சுட்டி வடிவத்துக்கு மாத்திர சோ 6.78 எத்தனையா மடுக்கு அரையாம் அடுக்கு இது நான் ஓலவில் படிச்சு வர்க்க மூலத்துல சுட்டி வடிவம் 6.78 அரையாம் அடுக்கு முதலாவது ஸ்டெப் அதுதான் வர்க்க மூலம் கன மூலம் என்ன சொல்ற மூல அடையாளம் இருந்தா அதை நீங்க சுட்டி வடிவத்துக்கு மாத்தணும் ஓகேயா ரைட் ரெண்டாவது நான் ஒரு ஆங்கில எழுத்துக்கு சமப்படுத்துறேன் சோ எக்ஸாமன் வேணும் உங்களுக்கு விருப்பமான எழுத்து 6.78 அரையாம் அடுக்கு இது ரெண்டாவது ஸ்டெப் எது சரி ஒரு ஆங்கிலத்தில் சமப்படுத்து அதுக்கு பிறகு இரண்டு பக்கமும் இல்லையா இல்ல இல்ல இது வந்து மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி தான் நீங்க சுருக்கணும் அண்ணளவாக்கல் முறையில செஞ்சா மார்க்ஸ் கிடைக்காது உங்களுக்கு சரிதானே அவங்க தலைப்புல தருவாங்க மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானம் காண்க அண்ணளவாக்கல் முறையில பெருமானம் காண சொன்னா தலைப்புல தரும் அண்ணளவாக்கல் முறை மூலம் காண்க சோ நீங்க மடக்கை அட்டவணை பயன்படுத்தி செஞ்சா தான் ஸ்டெப்ஸ்களுக்கு மார்க்ஸ் வரும் இல்லாட்டி விடைக்கு மட்டும்தான் மார்க்ஸ் வரும் சோ ரெண்டாவது ஸ்டெப் எக்ஸாடகாவல் மகால் நீங்க பேசுறது எல்லாம் இங்க கேக்குது மால் பூரலகத்துக்கு மைக்ரோஃபோனி கொள்ளுங்க சோ எக்ஸாமன் 6.78 அரையாம் அடுக்கு ரெண்டாவது ரெண்டு பக்கமும் லொக் கொண்டு வரணும் மடக்கை விதி கொண்டு வரணும் சோ நான் என்ன செய்யற ரெண்டு பக்கமும் எல்ஜி போடுறேன் சோ எல்ஜி எக்ஸாமன் எல்ஜி 6.78 அரையாம் அடுக்கு சோ ரெண்டு பக்கமும் மடக்கை கொண்டு வரும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாருக்கும் தெரியும் இந்த அரை முன்னுக்கு வரும் சோ அரை தர இல்லையா எல்ஜி 6.78 சோ இவ்வளவு நீங்களாக எழுதும் இதன் மடக்கை விதிய உள்வாங்குற முறைன்னு சொல்றேன்
இது கங்கள தான் மடக்கை அட்டவணைக்கு போறாங்க சோ அரதர இதுக்கு தான் மடக்க பாக்கணும் சோ மடக்க பாக்குற ஸ்டெப் உங்களுக்கு தெரியும் முதலாவது சிறப்பியல் பெழுதோடு 6 தசம 7 8 ட சிறப்பியல் பெண்ண புள்ளல் 6 தசம 7 8 ட சிறப்பியல் பெண்ண ஹலோ சரி வெரி குட் பூஜ்யம் வெரி வெரி குட் பூஜ்யம் 6 தசம 7 8 ட சிறப்பியல் பூஜ்யம் சோ மடக்க பாத்து சொல்லுங்க கையில மடக்க அட்டவணை இருக்குறாக்கள் 67 க்கு நேரா 8 ல என்ன மடக்கை 67 க்கு நேரா 8 ல தசம் குத்தோணும் சிறப்பியல்பு அவதானிச்சு தசம் குத்தோணும் சிறப்பியல்பு பூச்சியமாக இருந்தால் எத்தனை தானம் தள்ளி தசம் குத்தோணும் ஒரு தானம் வெரி குட் ரெண்டு தசம் 6 0 3 வர்க்கமூலம் 6 7 8 மிக நெருக்கமான விட 2 6 0 3 மூன்று தசம தானத்துக்கு விட எழுதிக்கிறோம் சோ இதன் போல சிம்பிள் மெத்தட் சரிதானே ஒரு வர்க்கமூல பெருமானத்தை மடக்கை அட்டவணை பயன்படுத்தி காண்ற முறை சோ இது ஒரு பேசிக் அப்ப இதுல கொஞ்சம் பெரிய கணக்குகளும் வார மறையில பார் வாரதெல்லாம் வார சோ நான் நினைக்கிறேன் இது விளங்கிக்கும் உங்களுக்கு நீங்க உளவெல்லாம் படிச்சு பத்தாம் படிச்சிருக்கிறீங்க சோ இத நோட் பண்ணிக்கொள்ளுங்க நோட் பண்ணிட்டு ரெண்டாவது எனக்கு ஆன்சர் போடுங்க செஞ்சி செகண்ட் கேள்விக்கு இருக்க பாருங்க இந்த ரெண்ட முன்னுக்கெடுங்க ரெண்டு தார 14 நேர 6 ல பாருங்க 14 நேர 6 ல மடக்கை 16 44 மடக்கை அட்டவணையில மடக்கை அட்டவணை ஹைலைக்கணும் எல்லாரையும் சோ 44 இடை வித்தியாசத்துல 5 க்கு நேரா 15 இருக்குது கூட்டுங்க 16 59 சோ இப்ப ரெண்டால பெருக்குங்க 29 18 25 10 மொண்டும் 11 26 12 மொண்டும் 13 22 2 இ சைபர் சைபர் சோ எக்ஸ காரணமாக இருந்தால் முரண் மடக்கை பார்க்கணும் இல்லையா இந்த பெருமானத்துக்கு முரண் மடக்கை பார்க்க வேண்டும் சோ 0.2318க்கு முரண் மடக்கை பாருங்க 2318 உங்க மடக்கை அட்டவணையில எங்க இருக்குதுன்னு பாருங்க 2318 இல்ல 2304க்கு 2304 தானிக்கு இல்லையா 18 இல்ல சோ 2304 இருக்குது 17க்கு நேராக ஓ சொல்லுங்க எத்தனையாவதுக்கு இதோ மடக்கை சரியானு சொல்லு 16 59 வந்தது உனக்கு ஓ 29 18 ஒன்று மிச்சம் 25 10 மொண்டும் 11 ஒன்று மிச்சம் 26 12 மொண்டும் 13 ஒன்று மிச்சம் 2 2 2 3 இல்லையா 33 வெரி குட் எத்தனை வாரது 33 சோ 33 18 எடுங்க புள்ள 33 18
कटायम मडक पाटे प्रोर
அதுக்கு பிறகு கட்டாயம் ஆன்டிலோப் பார்க்கணும் இல்லையா இது மறந்தா விட வராது ஆன்டிலோப் பார்க்கவே வேணும் சோ லாஸ்ட் கணக்கு ஒரு கணக்கு இல்லையா ட்ரை பண்ணிட்டு முடிப்போம் கிளாஸ் அடுத்த கணக்கு எடுங்க புள்ள நாலாவது கேளுக்கு ஆன்சர் போடுங்க அதோட முடிப்போம் இந்த கிளாஸ் फोर्थ वन நாலாவது கேளுக்கு ஆன்சர் போடுங்க ட்ரை பண்ணுங்க சரியா இந்த முறையாச்சும் சேருக்கு முந்தி நாங்க சரியான விட சொல்றோம் முதலாவது சுட்டி வடிவத்துக்கு மாத்துங்க வர்க்கமூலத்தின சுட்டி வடிவம் அரையாமடுக்கு சோ இரண்டாவது ஒரு ஆங்கில எழுத்துக்கு சமப்படுத்துங்க அதுக்கு பிறகு மடக்கை விதி என்ன சொல்லுது இந்த அரைய முன்னுக்கு எடுத்துறதலாம்னு சொல்லுது சோ எல்ஜி 10.6 ரெண்டு பக்கம் எல்ஜி போடுறோம் மடக்கைக்குள்ள உள் வாங்குற அதுக்கு பிறகு இந்த பெருமானத்துக்கு மடக்கை பாக்கணும் மடக்கை பாக்கல என்ன செய்வீங்க சிறப்பியல் எழுதுவீங்க 10 குறிய சிறப்பியல் உண்டு சோ 10 க்கு நேர் 6 ல மடக்கை பாருங்க மடக்கை அட்டவணையில 10 க்கு நேர் 6 ல என்ன இருக்குது சைபர் 2 53 அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் இத ரெண்டால வகுக்கணும் 1 குல 2 கள் இல்ல நெடும்பெருத்தல் முறையில போட்டு பிரிங்க கஷ்டம்டா 1 குல 2 கள் அடங்காது 0 10 குல 2 கள் 5 முறை 2 குல 2 கள் 1 முறை 5 குல 2 கள் 2 முறை 1 மிச்சம் 13 குல 6 12 சோ நீங்க 4 இலக்கம் வரைக்கும் பிரிச்சா போதும் பிரிச்சி மட்டம் தட்ட தேவே இல்ல சரிதானே 4 இலக்கம் வரைக்கும் எடுத்தா போதும் 51 26 சோ நான் எக்ஸ காண போறேன் எனவே இதுக்கு நான் முரண் மடக்கை பார்க்கணும் ஆன்டிலோப் சோ 51 26 நீங்க தேடுவீங்க 51 26 இந்த 4 இலக்கத்தை தான் தேடுற முரண் மடக்கைண்டா சோ அட்டவணையில 4 இலக்கத்தை தேடி நீங்கண்டால் 51 26 தேடி பாப்போம் 51 26 51 இருக்குது சோ 51 19 இல்லையா 32 5 ல இருக்குது சோ 32 5 ல 51 19 இருக்குது சோ இன்னமே எனக்கு 7 தேவை அந்த 7 இருக்குது 5 ல வெரி குட் 32 55 தான் வெல் டன் 32 55 சோ 32 50 இல்லையா 32 55 அந்த 55 ல நீங்க சைபர் தசம்னு வந்திருக்கிறதால ஒரு தானந்தல்ல தசம் குத்துறோம் சோ இத மட்டம் தட்டி கேட்டால் உங்களுக்கு விருப்பமான மாதிரி மட்டம் தட்டி கொடுக்கலாம் இரண்டாம் தசம தானத்துக்கு முதலாம் தசம தானத்துக்கு அல்லது முழு எண்ணுக்கு விருப்பமான மாதிரி மட்டம் தட்டலாம் இல்லையா சோ புள்ளல் வெரி குட் 3 தசம் 2 5 5 ன்னு விட வரணும் அப்ப நிறைய பேர் சரியான விட போட்டுருந்தீங்க ஓகே அப்ப அதுல நிறைய கேள்விகள் இருக்குது 5 6 7 8 9 10 இவளத்தை நான் இன்ஷாலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல செய்வோம் உட நெக்ஸ்ட் கிளாஸ் இக்கிற மண்டே இல்லையா திங்கக்கிழமைக்கு இருக்கும் அப்ப திங்கக்கிழமைக்கு இன்ஷாலா நீங்க கிளாஸ்க்கு வாங்க வரக்கல அத செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்கடா நல்லம் ஏண்டா நீங்க பிராக்டீஸ் பண்ணின மாதிரி இருக்கும் சரிதானே சோ கிளாஸ்ல வெச்சும் செஞ்சு கொள்வோம் செஞ்சு பார்த்துட்டே வாங்க அங்கல பாஸ் பேப்பர் மீக்குது 2016 17 18 19 20 லாஸ்ட் வந்து 20 வந்து 2020 வரைக்கும் வந்த பாஸ் பேப்பர் கேள்வியும் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கொள்ளும் ஓகே பிள்ளை சோ யாருக்காவது டியூட் தேவைன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்க என் ஃபோன் நம்பர் இருக்கிற ஏற்கனவே எழுதி வச்சிருந்தேன் வாரக்கிழமையிலேருந்து வாரம் மண்டே மட்டும் சின்ன சான்ஸ் கொடுக்குறேன் மண்டேக்கு பிறகு ஃப்ரீ கிளாஸ் இல்லை சரிதானே பேமெண்ட் கிளாஸ் மட்டும்தான் ஸோ பே பண்ணின ஆக்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் நடக்கும் ஓகே பிள்ளை அடுத்த கிளாஸ் சந்திப்போம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் ஓகே குட் மார்னிங் ஓகேம்மா